கழக தலைவர் தலைவர் தளபதி அவர்களுடைய வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் கொல்லத்திலே கை சின்னத்தில் வாக்கு கேட்டு நடைபெறுகின்ற பிரச்சார கூட்டத்திற்கு தலைமையை நடந்து கொண்டிருந்தனர். அண்ணன் எஸ் தளபதி பிஎஸ்பி அவர்கள் நமது சதசார் பெற்ற கூட்டணி கட்சியுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதனால் 100 நாள் ஊதியம் என்பது இனி 400 நாளாக மத்தியுடைய காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்ற ஏழை மக்களுடைய ஏழை பெண்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி ஏற்படுத்திய நம்ம முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக இங்கே இருக்கிற நமது காலனி பகுதியில் இருக்கின்ற பழுதறிந்த வீடுகளை எல்லாம் புதிய வீடுகளாக மாற்றுவதற்கு நமது முதலமைச்சர் அவர்கள் 2000 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார். 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வீட்டிற்கும் மராமத்து பணிகள் மேற்கொள்வதற்கு தேர்தல் முடிந்தவுடன் வழங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்து, அதே மாதிரி குடிசை வீடுகள்லாம் கான்கிரீட் வீடாக மாற்றுவதற்கு கலைஞரின் கனவு இல்லை அப்படிங்கிற திட்டத்தை நம்ம முதலமைச்சர் பட்ஜெட்டில் அறிவித்திருக்கார். 3500 கோடி 1 லட்சம் வீடுகளுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கார். தலைவர் தளபதியுடைய ஆசிரியர் நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர், நம்முடைய பாசத்துக்குரிய சகோதரர் கார்த்திக் பால் சிதம்பரம் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகள் எல்லாம் கை சின்னத்திலே தாருங்கள் என்று கேட்டு இப்பொழுது உங்களிடத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுடைய வாக்குகளை சேர்த்து உரையாற்றுவார். அமைச்சர்கள் உங்களிடத்தில் உரையாற்ற மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய தலைவர்களும் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். மரவாதியில் உங்களுடைய சின்னம், கை சின்னம் இப்பொழுது நம்மிடத்திலே. உங்களுடைய வெற்றி வேட்பாளர் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர், நாளைக்கும் அவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர். நமக்காக அதிக நிதியை பெற்றுத்தர இருக்கிற அன்பு சகோதரர் கார்த்திக் பால் சிதம்பரம் அவர்கள் உங்களிடத்திலே கை சின்னத்துக்கு வாக்குகளை கேட்டு உரையாற்றுவார். நிர்வாகிகளை மற்ற அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளை பெரியவர்களை தலைமையில் அம்மா நல்லா இருக்கீங்களா? அம்மா கை சின்னத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பாக, இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிடும் எனக்கு நீங்கள் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்று பார்த்துருப்பீங்க டிவியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள், மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சகோதரர் மெய்யநாதன் அவர்கள்,
மற்றும் நீங்கள் கூடியிருக்கும் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளை, காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை, நீங்கள் மேடையில் பேசிய விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட தலைவர்களை, கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட தலைவர்களை, மனிதநேய அமைப்பு கட்சியின் மாவட்ட தலைவர்களை, மற்றும் இங்கு கூடியிருக்கும் மதிமுகவின் நிர்வாகிகளை, மற்றும் இந்திய வங்கி முஸ்லீம் லீக் நிர்வாகிகளை, மற்றும் கூடியிருக்கும் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களை, பெரியவர்களை தலைவர்களா, காங்கிரஸ் கட்சியின் சார்பில், இந்தியா கூட்டணியின் சார்பில், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில், கைச்சின்னத்தில் போட்டியிடுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்று கோயம்புத்தூர்ல பார்த்துட்டீங்க, முதலமைச்சர் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் கலந்துகிட்ட மீட்டிங்ல அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்தியாவிலே ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அந்த ஆட்சி மாற்றம் வந்தால் தான் இந்தியாவுடைய ஜனநாயகம் மட்டுமல்ல இந்தியா காப்பாற்ற முடியும். மோடி திருப்பி ஆட்சிக்கு வந்தார்னா தெளிவாக கேட்டுங்க, ஏற்கனவே சிறுபான்மை மக்களை ஒடுக்கி ஒடுக்கி வச்சிருக்காரு. அவர் காஷ்மீர்ல வந்து ஒரு மாநிலத்தை 100 மில்லியன் பிரச்சனைக்கு ஒரே காரணம் தான், அவரால் ஒரு இஸ்லாமியர் முதலமைச்சராக இருப்பதை பார்த்து தாங்கவே முடியல. மாநிலம் இருந்தால் தானே நீ முதலமைச்சர், மாநிலத்தை எடுத்துட்டா நீ முதலமைச்சரே இருக்க முடியாதுன்ற காரணத்துக்காக தான் அந்த மாநிலத்தை வந்து 3 யூனியன் பிரதேசமாக பிரிச்சாரு. ஆனால் வருங்காலத்தில் 1 நேஷன் 1 எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி பாராளுமன்றத்துல இருந்து உள்ளாட்சி வரைக்கும் ஒரு தேர்தல் நடத்தி அத்தனை அதிகாரத்தையும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அதாவது பிஎம்ஓல கொண்டு போய் சேர்த்து இந்தியாவில் வெள்ளக்காரன் எப்படி ஆண்டாரோ ஆபீசர் மூலமா ஆண்டாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுவார். அதனால அதை தடுக்க வேண்டும் என்றால், அரசியல் பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் அரசியல் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்றால், நீங்கள் இந்த தேர்தலிலே இந்தியா கூட்டணிக்கு இந்த தொகுதியை கைச்சிருந்ததற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் முதல்வருடைய நல்ல திட்டங்கள் எல்லாம் இங்கே தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால், அந்த தமிழ்நாட்டில் அதிக நிதி வேண்டும், அதிக நிதி வேண்டும் என்றால் மத்தியில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும், விலைவாசி குறைய வேண்டும் என்றால் மத்தியில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். இதற்கு எல்லாம் ஒரே வழி இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கைச்சிருந்த வாக்களிங்கள் என்று அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் கார்த்திக் சிதம்பரம் அவர்களை வெற்றி அடைய செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நமது தமிழக சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் வாக்கு கேட்டு உரையாடுகிறார்.